இந்த 2020 தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள், வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் இன் 2020. இந்த 2020 கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், இதான் செய்தி. எல்லோரோடு சேர்ந்து 106 சங்கீதம் 5 வசனத்தை என்னோடு சேர்ந்து எல்லாரும் படிக்க அன்பாக கேட்கிறேன். 106 சங்கீதம் 5 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிப்பது போல என்னோடு சேர்ந்து வாசிக்க அன்பாக கேட்கிறேன். ரைட், எல்லாம் சொல்லுங்கள். 106:5, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். இதை சற்று மாற்றி வாசிக்கிறேன், கேளுங்கள். 5 வசனம் சொல்லுங்க, 2 வரியில் என்னை நினைத்து, 8 வசனம் அவர்களை இரட்சியும். புரியுதா சொல்லு, என்னை நினைத்து அவர்களை இரட்சியும். இந்த 2020 கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் எல்லாம் சொல்லுங்க. நீர் உம்முடைய நீர் பாராட்டும் கிருபை. ஆமேன். என்னங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி. இந்த 2020 இந்நாள் வரை அவர் பாராட்டின கிருபை நம்மை தாங்குகிறது. அது மட்டுமல்ல, நம்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து வருகிறார். எல்லாரும் கரங்களை சொல்லுங்க, நீர் என்ன உம்முடைய சொல்லுங்க, நீர் பாராட்டும் கிருபை. சத்தமா, நன்மைகள் என்னிடத்தில் இல்லை, நான் நல்லவனும் அல்ல நீதிமானும் அல்ல, ஆனாலும் அவர் பாராட்டும் கிருபை. தேவன் நம்மிடத்தில் ஒன்றை செய்கிறார் என்று சொன்னால் ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்று அர்த்தம். நல்லா கவனிக்க வேண்டும். When God does something in our life, He expects something in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று எதிர்பார்க்கிறார். ரொம்ப அழகான வசனம் சொல்லுங்க, நீர் பாராட்டும் கிருபை. ஜாதிகளுக்கு அல்ல, ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பாராட்டும் கிருபை ரொம்ப பெருசு. ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, அந்த பாராட்டும் கிருபை இப்படி போட்டிருக்குது. 106 கடைசியில் 48 தமிழ் நல்லா இல்லை, தமிழை விட ஆங்கிலத்தில் ஃப்ரம் இட்டர்னிட்டி டு இட்டர்னிட்டி, ஃப்ரம் பிகினிங் டு எண்ட், தமிழ் பைபிளில் அனாதியாய் போட்டிருக்குது. இப்படிங்க 48 அனாதியாய். இன் இங்கிலீஷ் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட். எல்லாம் சொல்லுங்க, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர் என் மேல் பாராட்டுகிற கிருபை. ஆமேன் சொல்லுங்க. அந்த கிருபை என்ன, அந்த கிருபைக்கு என்ன காரணம் தான் சொல்ல போறேன். இப்ப காலையில நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு 5 குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன். இந்த 2020 தேவன் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்பு, எனக்கு 1000 எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிள்ளைக்கு திருமணம், வேலை வாய்ப்பு, வீடு, சுகம், வாழ்க்கை முன்னேற்றம், இதெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே வேளையில் அவருடைய எதிர்பார்ப்பு என்று ஒன்று என் வாழ்வில் இருக்கிறது. என்ன சொல்லுங்க, அவருடைய எதிர்பார்ப்பை நீர் சந்தித்தால் உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு அவர் சந்திப்பார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் தேவையை நான் சந்திக்கும் போது என் தேவை அவர் சந்திப்பார். அவருக்கு தேவை என்பது பணம் அல்ல, அவருக்கு தேவை நீ தான். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், என் தேவை விட அவர் தேவை பெரியது. எனக்கு 1000 தேவை இருக்கிறது, ஆனால் அவர் தேவை என்று ஒன்று இருக்கிறது. அந்த தேவையை நீங்கள் சந்தித்தால் உங்கள் தேவைகளை தேடி வந்து தருவார். இந்த 2020 கீப் இன் யுவர் மைண்ட், என் தேவையை விட அவர் தேவை பெரியது. எல்லாரும் சொல்கிறோம், எனக்கு வேலை, எனக்கு அது அது அங்கே போகணும், இங்கே போகணும், எனக்கு அந்த தொழில் இருக்குது, இந்த தொழில் இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நான் எல்லாம் உண்டு. அது உங்களுடைய தேவை, ஆனால் உங்கள் தேவையை விட தேவனுடைய தேவை பெரியது. என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இதுதான். என் தேவை ஒரு பக்கம் எழுதுவேன், தேவ தேவை ஒரு பக்கம் எழுதுவேன். அந்த தேவனுடைய தேவையை நான் சந்திக்கும் போது என் தேவை அவர் சந்திப்பார். அந்த தேவை என்ன, ஒரு கூட்டமாக இருக்கலாம், ஒரு ஊழியமாக இருக்கலாம், ஒரு வீட்டில் ஜபிக்கிற ஜபமாக இருக்கலாம், ஒரு வீட்டு கூட்டமாக இருக்கலாம். அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. மக்கள் எதிர்பார்ப்பு என்பது வேறு, ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நான் சந்திக்கும் போது எதிர்பார்ப்புகள் தானாகவே சந்திக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய தேவையை நான் சந்தித்தால் என் தேவைகளை தேடி வந்து தருவீர். பலமுறை சொல்லியிருப்பேன், இன்று சொல்லுகிறேன், என் 49 கால என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுவரையும் இது தேவை, இதை தாரும் என்று சொன்னதே இல்லை. ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, ஆனால் உண்மை, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க.
இதை தாரும், இதை தாரும், இதை தாரும் சொன்னதே இல்லை. இப்படிலாம் சொல்லியிருப்பேன், கிருபைகளை தாரும், ஜனங்களை தாரும், அபிஷேகத்தை தாரும், வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ளுகிற அந்த எண்ணங்களை தாரும், அது ஜபிச்சிருப்பேன். மற்றபடி இந்த உலக பிரகாரமான பொருட்களுக்கு 50 ஆண்டுகள் ஜபித்ததே இல்லை. ஏனென்றால் அவர் பாராட்டும் கிருபை இதை விட ரொம்ப பெருசு. நான் கேட்கும் கிருபைகளை விட அவர் எனக்கு தந்த கிருபைகள் பெரிது. எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க, நான் கேட்கும் கிருபைகளை விட அவர் பாராட்டும் கிருபைகள் பெருசு. அதை நான் கேட்டு அல்ல, கேட்காமலே தருகிறார். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், நம்பர் ஒன், எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அந்த அந்த இது போட்டிருக்குது, அந்த கிருபைகளை எப்படி செய்கிறாராம் வாஸ்து பாருங்க, பாருங்க அதில் 4வது வசனம் அப்படியே போட்டிருக்குது. அதை நான் கண்டு அதில் மகிழ்ந்து அதில் நான் பார்க்க வேண்டும், மகிழ வேண்டும். எல்லாம் கரங்க சொல்லுங்க, அதில் மேன்மை பாராட்டக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, சொல், தேவன் தந்த வாழ்க்கை மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அவர் தந்த கிருபை மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அவர் தந்த வசதி மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அவர் தந்த படிப்பு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அவர் தந்த செல்வம் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. எல்லாமே அவர் பாராட்டின கிருபை. நம்பர் ஒன், எதற்காக, எதற்காக வசன தொற்று காலையில் கவனிங்க, 5வது வசனம், என்னை நினைத்து அவர்களை ரட்சியும். எல்லாம் கண சொல்லுங்க, எங்கே தெரியுமாரு, 8வது வசனம் சொல்லுங்க, என்னை நினைத்து, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, என்ன நினைச்சி என் பிள்ளை ரட்சிங்க ஆண்டவரே, என்ன நினைச்சி என் புருஷனை ரட்சியும், என்ன நினைச்சி என் கணவனை ரட்சியும், என்னை நினைத்து இந்திய தேசத்தை ரட்சியும். எல்லாம் சொல்லுங்க, என்னை நினைத்து. லார்ட் ரிமெம்பர் மீ. என்ன, நீ பாராட்டின கிருபைகள் பெரிது. கவனிங்க, இது என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, அவருடைய எதிர்பார்ப்பு. புரியுதா, தமிழ் புரியுதா? சொல்ல, என்னை நினைத்து, கரங்களை உயர்த்தி, 8வது வசனம் சொல்லுங்க, என்னை நினைத்து. அதோட ஒரு வார்த்தை ஆவியான போட்டிருக்கிறார், உம்முடைய நாமத்து நிமித்தம், பிகாஸ் ஆஃப் யூ லார்ட், எனக்காக அல்ல. எனக்கு ரொம்ப தொட்டுச்சு இந்த வசனம். ஒரு நாள் ஜெபிங்க, என்னை நினைச்சி, புரியுதுங்களா, என் வீட்டை காப்பாத்துங்க. நோவாவை நினைவு கூர்ந்ததால் அவன் குடும்பத்தை கத்தர் காப்பாற்றினார். லோத்துவை நினைவு கூர்ந்ததால் அவன் ஆபிரகாம் நினைவு கூர்ந்ததால் அவர் லோத்துவை காப்பாற்றினார். திரும்ப சொல்கிறேன், உங்களை நினைக்கிற தெய்வம் உங்கள் ஜபங்களை, உங்கள் கண்ணீரை, உங்கள் உபவாசத்தை, உங்கள் தியாகத்தை, அர்ப்பணத்தை, ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் நினைவு கூறுகிறார். இட் ஹஸ் பின் ரெக்கார்டட். ஏன்னா இதெல்லாமே சில பேர் வந்து சில சொல்லுவார், சில சொல்ல மாட்டார். இந்த வேதத்தில் சொல்லப்படாத, பெயர் எழுதப்படாத நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். தமிழ் புரியுதா? இந்த வேதத்தில் பெயர் இல்லாத நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறது, ஆனால் அவள் சாதித்த சாதனைகள் ஏராளம். தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? பெயர் இல்லாத கதாபாத்திரங்கள் சாதித்த சாதனைகள் ஏராளம். எங்க தெரியுமா, தெரியுமா, ஹியூமன் ரெக்கார்ட்ஸ்ல தெரியாது, டிவைன் ரெக்கார்ட்ஸ்ல தெரியும். தமிழ் புரியுதா? மனுஷிக அந்த பத்திரங்கள்ல தெரியாது, ஆனால் பரலோக பத்திரத்தில் எழுதப்படாத பல பெயர்கள் அங்கு இருக்கும். புரியுது, அவங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட முடியாத பல பெயர்கள் இருக்கும், சாதித்த சாதனையாளர்கள் பட்டியல் அங்கு இருக்கும். தமிழ் புரியாது? எனவேதான் 87வது சங்கீதத்தில் இப்படி ஆரம்பிக்கிறது, இன்னான் இன்னான், தேர் இஸ் நோ நேம். 87:5 சொல்லுங்க, இன்னான் இன்னான். பேர் சொல்லல, சில பேருக்கு அது ஒரு வருத்தம், என் பேரை சொல்லலை, நான் இப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன். நோ, இட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் த ஹியூமன் ரெக்கார்ட்ஸ், இட் இஸ் ரெக்கார்டட் இன் த டிவைன் ரெக்கார்ட். சொல்லுங்க, உலக பிரகாரமான அந்த பதிவேட்டில் இல்லை, ஆனால் பரலோக பதிவேட்டில் அது எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன், என்னெல்லாம் செய்கிறேன். உலக பிரகாரமான இந்த பத்திரிகையோ, விளம்பரங்களோ, தொலைக்காட்சிகளோ வராமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தொலைக்காட்சிகளில் வாட் ஐ எம் டூயிங் இட் இஸ் பீன் ரெக்கார்டட். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அது எழுதப்படுகிறது. இன்னால் இன்னால் பிறந்தான், வளர்ந்தான், என்ன செய்தான் என்பது அங்கே ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஆமீன் சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி. என்னை நினைத்து, இது வந்து ஒரு சுயநீதியின் ஜபம் அல்ல, நோ, அது அல்ல. இது அன்று நீர் பாராட்டின கிருபை. கவனிங்க, தமிழில் இப்படி தான் போட்டுருது, நீர் பாராட்டின, எனக்கெல்லாம் கவனிங்களா, நான் கேட்டு பெற்றுக்கொண்ட கிருபை அல்ல, நீர் எனக்கு தயவாய் தந்த கிருபை. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, நான் கேட்டு பெற்றுக்கொண்ட கிருபை அல்ல. நான் அந்த கிருபையை, நான் இந்த ஊழியத்தை கேட்கல,
நான் ஊழியக்காரனாக வரணும், ஒரு பாஸ்டராக வரணும், ஐ நெவர் ஆஸ்க் தட். ஸோ அவர் பாராட்டின கிருபை, இந்த ஏக்கமோ ஸ்தாபனமோ இந்த கிளை சபைகளோ அவர் பாராட்டின கிருபை எல்லாமே, நான் என்ன சொல்லுறேன், நீர் எனக்கு பாராட்டினரே, அந்த கிருபையை நினைச்சி என்னை நினைச்சி இப்போ சொல்லலாம், இப்போ சொல்லலாம், என்னுடைய ஜபத்தை நினைத்து ஆண்டவர் என்ன நினைத்து எல்லா கரங்களை உயர்த்தி. எட்டாம் வசனம் சொல்லுங்க, உம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சியும். இந்த கால விடல, இது ஒரு மிஷினரி சேலஞ்ச் எடுத்துப்போம். இந்த தேசம் 135 கூட இருக்கிற இந்த தேசத்தை என் நிமித்தம் ரட்சிப்பீராக. ஆமென். எல்லாம் திரையில பாருங்கள், God save me to save others. எல்லாம் சொல்லுங்க, அடுத்தவர்களை ரட்சிக்கத்தான் கர்த்தரை ரட்சித்தார். எல்லாம் சொல்லுங்க, அடுத்தவர்களை ரட்சிக்க என்னை கர்த்தர் ரட்சித்தார். ஒரு சின்ன கேள்வி சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு நீ ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்றது தான் சாட்சி. எவன் ஒருவனுக்கு ரட்சிப்பின் அடுத்தவரை குறித்த ரட்சிப்பின் பாரம் இல்லையோ அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. இதெல்லாம் கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்பட்டாங்க எப்படி தெரியும், அந்நிய பாஷையில் இல்லை. யார் ஒருவனுக்கு ஜனத்தின் ரட்சிப்பை குறித்து பாரம் இல்லையோ அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, அடுத்தவருடைய ரட்சிப்பை குறித்து பாரம் இல்லாதவனுக்கு சொந்த ரட்சிப்பே இல்லை. என்னுடைய கல்லூரி நாட்களில் நான் படித்த அந்த ஒரு ஆண்டு முழுவதும் தேவன் சாட்சி, சென்னை டு தாம்பரம், தாம்பரம் டு சென்னை, ஒரு நாளும் நான் உட்கார்ந்து ட்ரெயினில் வந்ததே இல்லை. சுண்டல் விற்கிறோட மோசமாக நான் நடந்திருக்கிறேன், தமிழ் புரியல, அது ஆரம்ப உற்சாகம், அது இன்னொரு பக்கம். அதனுடைய என்னுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கு பல முறை என்னுடைய கல்லூரி அதாவது பிரின்சிபலால் நான் வந்து வான் செய்யப்பட்டேன், நீ படிக்கிறதுக்கு வரியா, மத பிரச்சாரம் பண்ண வரியா, அது ஒரு காலம் ஆரம்பம், அப்போதான் அப்போ தான் கொஞ்சம் ஆரம்பம், முதல் மாதம் ரெண்டு மாதம் என்ன சொல்லணும்னா, அந்த பாரம் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் நான் ஒரு நாள் ஜெபிப்பேன், அதே பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. திரும்ப சொல்கிறேன், எவன் ஒருவனுக்கு அடுத்த ரட்சிப்பை குறித்த பாரம் இல்லையோ அவனுக்கு என்ன இல்லை, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறது எல்லாம் ஜெபிக்கலாம், புரியுதுங்களா, ஜெபிக்கிறது எல்லாமே ஜெபிக்கலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்தது, சொல்லிக் கொடுத்தது, நம்மை விட ரட்சிக்கப்படாதவர்கள் நல்லா அழகாக ஜபிக்கிறாங்க, ஜபத்தை இன்னும் கொஞ்ச நாள் கேட்கலாம், இன்னும் அழகான ஜபம், அடுக்குமொழி ஜபம், நான் அதை பற்றி பேசவில்லை. ரட்சிப்புக்கு அடையாளமே அடுத்த ரட்சிப்பை குறித்த ஒரு பாரம், எல்லாம் சொல்லுங்க, அடுத்தவனுடைய அவனுக்கே அவனை பற்றி பாரம் இல்லை. என்னைக்கா உங்களுக்கு அடுத்த ரட்சி பற்றி பாரம் இருக்குதா, புரியுதா? நான் என்னுடைய கொஞ்ச நாள் ஒரு 3 ஆண்டுகள் ரயில் பணியாற்றி கொண்டிருந்தேன், ஒரு ஒரு 2 மாதம் குத்தாலச்சாடியில் ஒரு கடையில் தினந்தோறும் அந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன், தினந்தோறும் என்னுடைய என் கூட இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். நான் சொல்லுவது என்னவென்றால், அன்பாளுடைய எவன் ஒருவனுக்கு அடுத்த ரட்சிப்பை குறித்த அக்கறை இல்லையோ அவனுக்கு ரட்சிப்பே இல்லை என்று அர்த்தம். ரட்சிப்பு என்பது சபைக்கு வருவதல்ல, ரட்சிப்பு என்பது காணிக்கு போடுவதல்ல, ரட்சிப்பு என்பது அதாவது வேதம் வாசிப்பதல்ல, யார் தேசத்தை குறித்த அடுத்தவனை ரட்சிப்பை குறித்த பாரம் இல்லாதவனுக்கு ரட்சிப்பே இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா, எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்னங்க, நம்முடைய ஜபமே ஒரு வாய்ப்பாடு மாதிரி, என்னை ஆசிர்வதியும், என் மனைவி ஆசிர்வதியும், என் பிள்ளை ஆசிர்வதியும். ஆமேன். தமிழே புரிய மாட்டது, யாருமே எங்கள் அம்மா அப்பா ஆசுவதின்னு சொல்கிற பையன் ரொம்ப குறவு தான், புரிதா உங்களுக்கு, எல்லாமே நான் என் வீடு என் 4 சுவருக்குள்ளே அவங்க ஜபமே இல்லை என்பானவர்களே சொல்லுங்க, என்னை நினைத்து. 8ஆம் வசனம் என்னங்க, 7ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் நல்லவர்கள் அல்ல, 7ஆம் கடைசி வார்த்தை, அவர்கள் நல்லவர்கள் அல்ல, யார் அவர்கள், கலகம் தேர் நாட் குட் பீப்புள் பட் ஸ்டில், எல்லாம் கரங்களை உயர்த்தி, நல்லவர்கள் அல்ல, வாயை திறந்து, ஆனாலும் என்ன நினைத்து, தமிழ் புரியவில்லை, என் கணவன் நல்லவன் அல்ல, என் மனைவி நல்லவள் அல்ல, என் மாமியார் மாமனார் எல்லாவற்றையும் எனக்கு வந்து சேர்ந்து வாய்த்தார்களே, என் உறவுகள் நல்லவர்கள் அல்ல, ஆனாலும் என்னை நினைத்து அவள் ரட்சியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா, அவங்க 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 நல்ல அவங்க தான் பேய் பாஸ்டர், இதே ஒரு பேய், இந்த பேய் அதை சொல்லுது அது பேயின்னு, புரியவே மாட்டாது. அவள் யார் அல்ல, அவர்கள் நல்லவர்கள் அல்ல. ஹலோ, நல்லபடியும் ஜெபம் பண்ண அவசியமே இல்லைங்க, பரலோகமே ஜெபம் பண்ணும் அவனுக்கு, நல்லவனுக்கு நாயன் ஜெபம் பண்ணோம், நல்லவனுக்கு பரலோகமே ஜெபம் பண்ணும். அவன் நல்லவன் அல்ல, அவர் யார் தெரியுமா, அவர்கள் கர்த்தரை நினையாதவர்கள்,
கர்த்தர் நினையாதவர்கள், வாழ்க்கையிலே தேவனுக்கு எதிர்மறையாக வாழ்கிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி. 130 கோடி ஜனங்கள், அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ இருக்கிற அந்த ஆள், நல்லாலோ கெட்டாலோ இல்லை, எல்லாரும் நல்லா சத்தமாக சொல்லுங்க, என்னை நினைத்து. சத்தமாக சத்தமாக சொல்லுங்க, என் ஜபங்கள் நினைத்து. உபவாசம் பாருங்க, வாயை திறக்க மாட்டேன். அந்த அம்மா ரட்சிப்பே இல்லையே, எப்படி திறக்கும்? ரைட், தமிழ் புரியுதா இல்லையா? ஒரு ரட்சிக்கப்பட்டான நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, ரட்சிப்பு என்பது என்ன? தேசத்து அதாவது அடுத்தவனை குறித்த, அடுத்தவனை ரட்சிப்பை குறித்த பாரம் இருந்தால் தான் எனக்கு ரட்சிப்பு அர்த்தம். தமிழ் புரியலையோ ஐயா? ஒரு சமாரியாஸ்திரி ரட்சிக்கப்பட்ட அடுத்த செகண்ட், நாட் ஈவன் அ மினிட், நிமிடங்கள் அல்ல, அது நொடியில தன் குடத்தை கீழ் இறக்கி வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் என்னை பற்றி ஒருவர் சொன்னார், வந்து பாருங்கள். என்னங்க? நல்லா கவனிக்கணும், இவரை பற்றி நான் சொல்லுவேன். அது ரொம்ப எனக்கு கை வந்த கலை. தமிழ் புரியவே இல்லை. என்னை பற்றி அவர் அளந்து சொல்லுவார், அவருக்கு அது கை வந்த கலை. தமிழ் புரியவே மாட்டேங்குது. அடுத்தவங்களை பற்றி சொல்றது மழமழன்னு சொல்லலாம், ஆனால் அவர் தில்லோட சொல்றா, என்னை குறித்த ஒருவர் சொன்னார், ஏன்னா 7 வாழ்க்கை அதை கூட சொன்னார். தமிழ் புரியலையா? எத்தனை புரிஞ்சு? தமிழ் புரிஞ்சுதா? இப்போ இந்த நியாயம் சொல்றவங்க எல்லாம் அவங்க பக்கத்து தான் சொல்லுவாங்க, அடுத்த பக்கம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க பக்கம் இப்படிலாம் நான் பண்ணா பாஸ்டர், அப்படி பண்ணுறான் பாஸ்டர், இப்படி பண்ணுறா பாஸ்டர், இப்படி பண்ணுற, நீ என்னடா பண்ண? அவன் அதோட கேவலமாக பண்ணியிருப்பான். ஆனால் அவ சொல்றா, அடுத்தவங்க பக்கத்து சொல்லலை, தம் பக்கத்து சொல்றா. இதுதான் ரட்சிப்பு. புரியவே இல்லை. அவர் என் வாழ்க்கையின் சம்பவங்களை, யாருக்கு தில்லு, அந்த தில் யாருக்கா இருக்குதா? உங்களை பற்றி சொன்னதை சொல்றது என்ன இருக்குது? அதை விட்டுடுவோம். அவர் என்னலாம் பண்ணார்? 53ல, 56ல, 67ல அவள் யார் சொன்னது? போய் நீ அறிவின்னு சொன்னாரா? போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னாரா? இல்லை. என்னைக்கு இயேசுவை சந்தித்தாலோ ரட்சிப்புக்கு தான் அடையாளம். வேதம் சொல்லுகிறது, அவள் நிமித்தம் அநேக யூதர்கள் கர்த்தர் விசுவாசித்தார்கள். ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன அடையாளம்? ரட்சிக்கப்பட்ட வெள்ளப்புடவை கட்டுவாங்க. வெள்ளப்புடவை யார் வேணால் கட்டலாம். நேற்று ஒருத்தன் பார்த்தேன், ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தான். அப்புறம் திடீர்னு கிட்ட போய் ஸ்தோத்திரம் சொல்லணுமா, மாதிரி சீரட் எடுத்து வைக்கிறான். அப்போதான் அவன் டிரைவர்னு அப்போதான் தெரியும். அவன் கால் டாக்ஸி டிரைவர், அவனும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறான். இதோ மோகன் வீட்டு பக்கத்து நேற்று மத்தியானம் நடந்த சம்பவம். அவன் ஜபா விட்டு அம்மாட்டு பக்கத்துலேயே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போயிருந்தேன். அவனை திடீர்னு அவன்கிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் அப்படி தான் சீரட் எடுத்து வைக்கிறான் வாயில். அதனால் உடையல்ல காரணம். திரும்ப சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடுத்த ரட்சிப்பை குறித்த பாரம் இருந்தால் தான் ரட்சிப்பு. இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் கொலு பொம்மைன்னு அர்த்தம். என்னங்க? நிறைய பேர் வராங்க சபைக்கு, எல்லா சபைக்கும் ஜனங்க போகிறாங்க, ஆனால் அடுத்தவன பேர் ரட்சிப்போ, தன் சொந்த குடும்பத்தை குறித்த பாரமே இல்லை. இந்த காலை வேளையிலே ஆவியான சொல்லுகிறார், என்னை நினைத்து. எல்லாம் சொல்லுங்க, அந்தவர் என்னுடைய, நான் உக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை சொல்லுங்க. அது ஒன்றும் தப்பே இல்லை, அது சுயநீதி அல்ல. ஐ எம் ஜஸ்ட் ரிமெம்பரிங் காட். ஆண்டவரை நினைவுபடுத்துவது தவறே அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் நினைவுபடுத்துவது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆனாலும் நீங்க சொன்ன செஞ்ச உடனே சொல்றது தப்பே இல்லை. சொல்ல எல்லா கரங்களை உயர்த்தி, என்னை நினைத்து சொல்லுங்க. என்னை நினைத்து உம்முடைய நாமத்தை நிமித்தம் 135 கோடி ஜனங்களை சந்தையும் ஆண்டவரே. வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ், இந்த ஆண்டில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 4:19, மத்தேயு 4:19, சீக்கிரமாக. என் பின்னே வாருங்கள், உங்களை சத்தமா, உங்களை ரைட் சொல்ற சத்தியம் அப்படி இருக்கும். 17, நீங்கள் மனம் திரும்புங்கள். என்னங்க? ரைட். ஒரு 10 வருஷம் பொறுத்து பைபிள் காலையில் முடிச்சுட்டு, என்ன புரியல, பட்டெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்னது மனுஷர்களை அப்படி போட்டில்லையே, எல்லாம் இதை கனெக்ட் பண்ணி படிங்க எல்லாரும். 17, மனம் திரும்புங்கள். அடுத்து 19, உங்களை தமிழ் புரியுது அவங்களுக்கு? அப்ப என்னைக்கு ஒருவனுக்கு உண்மையான ரட்சிப்பு இருக்கிறதோ அவன் யாராய் மாறுவான்? ஆமீன். ஒரு சின்ன கேள்வி தம்பி, உங்களுக்கு தான் இத்தனை சர்ச்சைக்கு வரீங்களே, ஒரு ஆளை உள்ள கூட்டு வந்துக்கிறீங்களா? நீங்க வரதே பெரிய பாடு. 10:30
ஒரு புண்ணியவான் 11 மணி உள்ளே வந்தார். ரைட், அவன் ரொம்ப பிஸி, ரொம்ப ரொம்ப பிஸி, அவங்கெல்லாம் புரியவே மாட்டான். என் பின்ன அதாவது மனம் திரும்புங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு, உங்களை மாஷப்படிக்கிறாக்கிடுவேன். தமிழ் புரியுதா? அப்போ அப்போ எவன் ஒருவன் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருகிறானோ அவன் அடுத்தவர்களை ரட்சிப்புக்கு ஏற்றமாய் நடத்துவான். நாம் என்ன சொல்கிறது தெரியுமா? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் ஆண்ட நான் ஜபிக்கிறேன் பாஸ்டர், தேவன் அப்படி சொல்லவே இல்லை. சமரேஸ்தரி ஜோமன் இருந்தார்னா இன்னை வரைக்கும் ஒருத்தன் கூட ஆண்டவர்கள் வந்திருக்க மாட்டான். இன்னை வரைக்கும் ஒருத்தன் கூட. இந்த காலகட்டத்தில் தண்ணி ரொம்ப முக்கியம். உடம்போனோட பரவாயில்லை, தண்ணி தான் ரொம்ப முக்கியம். அவள் குடத்தையும் விட்டா தண்ணியை விட்டா எதை பற்றியும் கவலை இல்லை. ஷூஸ் ஆர் நோ ஷூஸ், ஜீசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். புரிய, தண்ணியோ தண்ணி இல்லை அது முக்கியம் இல்லை. நமக்கெல்லாம் என்ன தான் முக்கியம்? இப்போல்லாம் லாரி மட்டும் இப்போ வந்துச்சுன்னா புரியல, எங்கள் வீட்டில் அத்தனை பேர் அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு என்ன தெரியுங்க, இவர் சும்மா குளிச்சுட்டு போயிடுவார், எல்லாம் ஈஸி. சொல்லுங்களேன், அந்த வருஷம் கனெக்ட் பண்ணி படிச்சிங்களா? மனம் திரும்புங்கள், நான் உங்களை என்ன ஆக்கிடுவேன். அப்போ என்னைக்கு நீ மனம் திரும்புறீ நேராக மாறிடுவேன். அதான் ஒரு ரட்சிப்பு. எல்லாம் எது ரட்சிப்பு? திருப்பி திருப்பி சொல்லுறேன், என்னெல்லாம் கொஞ்சம் நின்று கேளுங்க. அந்த அனுபவம் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் 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 மனம் திரும்பவில்லை என்ற அர்த்தம். பாரம்பரியமாக வரலாம், என் பின்னே வாருங்கள் உங்களை. அப்போ இது புரியுதா? ரட்சிப்பு என்பது என்னது? அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. நோ 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 நோ, என்னைக்கு அவர் பின்னால் போகிறீங்களோ அதான் ரட்சிப்பு. சத்தியமா சார், என்னைக்கு எல்லாம் வாயை திறந்து, எல்லாம் வாயை திறந்து, எல்லாம் வாயை திறந்து, கரங்களை உயர்த்தி, என்னைக்கு மனுஷன் பின்னால் போகிறத விட்டு கத்திர பின்னால் போகிறோம் அதான் மனம் திரும்புதல். இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் மனுஷன் பின்னாலே போயின்னுருக்கிறீங்க, புரியவே மாட்டேந்து. புரிந்தவர்கள் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ரைட், என் பின்னே வாருங்கள். நான் வேற கூட்டத்துக்கெல்லாம் போகிற சொல்லலை. ரைட், என்னால் சாதிக்க முடியாது, இன்னொரு சாதித்தால் அதுக்கு நன்றி. நான் நெல்லு குத்தி ஒருத்தர் அரிசி ஆகலி அரிசி ஆகாமல் யாரோ ஒருத்தர் குத்தி அரிசியான சந்தோஷம் தானே? எனக்கு வேலை மிச்சம், புரியவே மாட்டேது. நான் குத்தி அது என்ன ஆகலை? அரிசி ஆகலை. யாரோ ஒருத்தர் குத்தின அரிசி ஆனால் நான் சாப்பிடுவேனே? புரியவே மாட்டேது. புரிஞ்சா சார், எனக்கு அதெல்லாம் உடன்பா, அதெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, உண்மையே கிடையாது. ஆனால் ஒன்று, இதை விட்டுட்டு அங்கே போனீங்கன்னா தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். ரைட், சரி, அதெல்லாம் வேண்டாம். சொல்லுங்க, தேவர் எதிர்பார்க்க என்ன எதிர்பார்க்குறார்? மனிதர்களை, மனிதர்களை இது இதுக்கு வந்து பெரிய வேத அறிவு, பெரிய பல்கலைக்கழக படிப்பு ஒன்றும் இல்லை. அவர் பின்னால் போனாலே அப்படி ஆயிடலாம். சொல்லுங்கள், வார்த்தையின் பின்னால், சித்தத்தின் பின்னால், அவருடைய விருப்பத்தின் பின்னால், அவருடைய அபிஷேகத்தின் பின்னால், அவருடைய நோக்கத்தின் பின்னால் போனாலே நீங்கள் பெரியால் ஆயிடுவீங்க. பணத்துக்கு பாருங்க, பெயருக்கு பின்னால், புகழுக்கு பின்னால், வசதிக்கு பின்னால் அல்ல, எனக்கு பின்னால். எனக்கு சொல்லுங்க, எனக்கு பின்னால். சின்ன கேளுக்கு, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட, சண்டே ஸ்கூல் டீச்சர், ஏன் சண்டே ஸ்கூல் டீச்சர் விரும்புகிறீங்க? ஹலோ, ஏன் விரும்புகிறீங்க? லீடராக ஏன் விரும்புகிறீங்க? வேறு ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் மனுஷனில் பிடிக்கணும். என்னங்க? நான் ஊழியக்காரனாக இருப்பதும், அதாவது ஒரு பெரிய பெரிய புகழ் அல்ல டைட்டில், நோ 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 நோ, ஐ மஸ்ட் பி எ சோல் வின்னர். எல்லாம் நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்க, சி இங்கிலீஷில் விட போட்டிருக்காரு, சொல்லுங்க, சி டு சேவ் அதர்ஸ், அதாவது அடுத்தவரை ரட்சிக்கத்தான் என்னை ரட்சித்தார். இந்த ஆண்டில் கத்தர் எதிர்பார்ப்பு வேறு ஒன்றுமே இல்லை, எனக்கு காசு கொடு, எனக்கு பணம் கொடு, நீ அதை கொடு இதை கொடு. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நம்பர் டூ, இது ஒரு கஷ்டம். ரெண்டு குருந்தியர் தமிழில் போடுறீங்க தம்பி, கம்ஃபர்ட் டு கம்ஃபர்ட் அதர்ஸ். ஓ, ரொம்ப சிம்பிளாக போட்டீங்க. ரைட், கம்ஃபர்ட் டு கம்ஃபர்ட் அதர்ஸ். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆதல் இல்லா, சொல்லுங்க, ஆதல் இல்லாத என் மூலமாக மற்றவர்களுக்கு ஆறுதல் தரேன். அதெல்லாம் சொல்லுங்க, ரெண்டு குருந்தியர் 1:3, ரெண்டு குருந்தியர் 1, எஸ், இரக்கங்களின் பிதாவும். கவனிங்க, இது அவருடைய கேரக்டர், இது அவருடைய கேரக்டர். அவர் யார் எடுத்துன்னு ரொம்ப தூரம் போயிட்டீங்களே. இரக்கங்களின் ஆண்டவர் என்னங்க? ரைட், தீ பக்கத்தில் வரணும். சொல்லுங்க, இரக்கங்களின் தேவன். என்ன பாருங்க எல்லாரும், சத்தமாக சொல்லுங்க, கவனிங்க, என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அவருடைய இரக்கத்தை என் வாழ்க்கையில் காண்பித்தார். ஹலோ, நான் சொல்ல தமிழ் புரியுதா? அவர் சொல்லும் தெய்வம் அல்ல, வாழ்க்கையில் செயல்படுத்தும் தெய்வம். சொல்லுங்க, நம்ம சொல்லுவோம் ஆனால்
என்னை சேர்த்துதான். இரக்கங்களின் தேவன் என்று சொன்னால் அவர் எதை செய்ய இரக்கங்களை மனித வாழ்க்கையில் செய்கிறார், அதை என் வாழ்க்கையில் செய்தார், உங்கள் வாழ்க்கையில் செய்தார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. தமிழ் புரியுதா உங்களுக்கு? இஸ் அ காட் ஆஃப் கம்பேஷன். அந்த இரக்கங்களின் தேவன் என்றால் கவனிங்க, அது ஏன் அவருக்கு பேர் வந்துச்சு தெரியுமா? அவர் பாருங்க, அவர் சொன்னதால் அல்ல, செய்ததால் அந்த பேர் வந்துச்சு. தமிழ் புரியவே இல்லை. ஹலோ, சொன்னதால் அல்ல, சத்தமா சொல்லுங்க. நம்மால் சொல்ல முடியும் ஆனா செய்ய முடியாது. ஆனா அவர் யார் தெரியுமா? சொல்லுகிறவர், செய்கிறவர். அவருக்கு என்ன பேரு? சத்தமா, அந்த இரக்கத்தை என் வாழ்க்கையில காண்பித்தார். 106 சங்கீதத்தில் அவர் பாராட்டின இரக்கம், இன் இங்கிலீஷ் தமிழில் கிருபை, இங்கிலீஷில் அவர் பாராட்டின கிருபை, மெர்சி, ஆல் கம்ஃபர்ட். இதே வார்த்தை அங்கே போட்டிருக்குது, ஃபாதர் ஆஃப் மெர்சி அண்ட் கம்ஃபர்ட். இதே 106 சங்கீதத்தில் அவர் பாராட்டின அந்த இரக்கம் எல்லாம் சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, என்ன இரக்கம் பாராட்டினாரு? ரொம்ப கஷ்டம், நீங்கள் தான் முடிக்கணும் அடுத்த வார்த்தையை. நானும் தமிழ் புரியலையோ, என் மேல் இரக்கம் பாராட்டினார். நான் என்ன செய்வேன்? சத்தமா, இதுக்கே இரக்கம் பாராட்டினாரு. நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப நீதிமான், ரொம்ப உத்தமன், ரொம்ப சன்மார்க்கேன், நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், இல்லாவிட்டா இந்த குடும்பத்திலிருந்து வந்தேன், இந்த ஜாதி, நோ, அவர் ஜாதி இதெல்லாம் பார்க்கல, என் மேல இரக்கம் பாராட்டினாரு. ஏன் தெரியுமா? என்னை கொண்டு மற்றவளுக்கு இரக்கத்தை தரும்படியாய். தமிழ் புரியுதா? Through சொல்றேன், God works through men, not methods. தமிழ் புரியவில்லை, ஆங்கிலம் புரியவில்லை. ஆண்டவர் வழிமுறைகள் மூலமாக கிரியை செய்வதில்லை, மனித மூலமாக கிரியை செய்கிறார். God never works through methods, he works through men. நம்ம சொல்றதெல்லாம் மெத்தட் சொல்லி தரோம், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. அவர் சொல்றாரு, எவனுமே வேணாம், நீ தான் எனக்கு வேணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என் பின்னே வா. உன்னை என்ன ஆக்குறேன்? மெத்தட் சொல்லி தரல, மெத்தட் சொல்லி தரல, வாழ்க்கையில் உண்மைகளை சொல்லி கொடுக்கிறார். மெத்தட் பாருங்க, ஸ்கூல் கல்லூரி கற்றுக் கொடுப்பதெல்லாம் மெத்தட்ஸ். இப்போ சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இருக்குதா? நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் ஒரு கிருபாக்கு சம்மந்தமாக இருக்கலாம், மற்ற யாருக்கும் சம்மந்தம் வந்து பாருங்கள். நான் எவ்வளோ போய் உட்காந்துக்கிறேன் கீழே, எம்ஏபிஎல்ல, எம்பிஏ, எம்ஃபில், சிஏ, சம்மந்தமே இல்லை. கேட்டால் அவங்க யாருமே சொல்லுவாங்க, நீ தானே கல்யாணம் பண்ணி பாச கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். என்ன பாருங்க, தேவர் அப்போ இந்த வருஷம் விஷயத்துக்கு வரலாம், எல்லாம் இந்த வருஷத்துக்கு வந்துருப்படிங்க. இந்த வருஷத்தை 4 வசனம், எங்களுக்கு அருளப்பட்ட அந்த ஆறுதல் போதும். ஸோ இதே தான் அந்த 106 எனக்கு பாராட்டின கிருபை, பாராட்டுதல், அருளப்படுதல் எல்லாம் ஒரே வார்த்தை தான் ரெண்டுமே. தமிழ் புரியுதா இல்லையா? பாராட்டு அருளப்படுதெல்லாம் ஒரே வார்த்தை தான். சொல்லுங்க, எனக்கு அருளப்பட்ட, இல்லை கை நீட்டி சொல்லுங்க, சத்தமா, சத்தமா சொல்லுங்க, எந்த உபத்திரவத்திலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் போதும். ரொம்ப கஷ்டம், என்ன பாருங்க, திரும்பி திரும்பி சொல்ல போறேன், ரொம்ப கடினமானது ஆனால் சாத்தியமானது. உங்களுக்கு காட் வாட் எக்ஸ்பெக்ட்ஸ், இந்த 2020 தேவன எதிர்பார்ப்பு தெரியுமா? உங்கள் மூலமாய் தேசத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க. என் மூலமாய் என் குடும்பத்துக்கு ஆறுதல். முதல்ல என்ன சொன்னேன்? என் மூலமாய் தேசத்துக்கு ரட்சிப்பு, என் குடும்பத்துக்கு. நல்ல குடும்பமா கெட்ட குடும்பமா? என்ன பண்ணுறது அவர்? நல்ல குடும்பம் கெட்ட குடும்பமா? அப்படியே போட்டுச்சு அவர் என்ன குடும்பம் அது? அதை சொல்லுங்க, பைபிளே படிக்கிறது இல்லை. அவர் கலகம் செய்கிறவர்கள், பெற்ற நன்மைக்கு தகுதியா இல்லாதவர்கள். ஹலோ, இதை தமிழ் புரியுது? பெற்ற நன்மைக்கு தகுதி இல்லாதவர்கள், நன்மை பெறுவாங்க ஆனா அதுக்கு நன்றியா இருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, அவர்களை ரட்சிக்க நான் வல்லமை உள்ளவர். தமிழ் புரியலையோ? பெற்ற நன்மைக்கு என்ன எப்படி இல்லாதவங்க அவங்கெல்லாம்? ஹலோ, வனாந்திரத்திலும் சமுத்திரத்திலும் அவர்களை நடத்தினார், ஆனால் எப்படி இல்லை அவங்க? நல்லையா இல்லை? ஆனால் சொல்லுகிறான், என்னை நினைத்து அவட ரட்சியும். எல்லாம் எல்லாம் வேத்த கையில் எடுப்போம் சீக்கிரமா சொல்லுங்க. அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய, ரொம்ப கஷ்டம், திரும்ப திரும்ப 106 சங்கத்துக்கு பின்னால் போகிறேன். யாருக்கு ஆறுதல் செய்ய?
யாருக்காக செய்ய? சூப்பர். இப்படி சொன்ன நன்றி கேட்டவர்களுக்கு, துரோகம் பண்ணவர்களுக்கு ரொம்ப கடினம், ஆனால் தேவனால் சாத்தியம். கடினம், கடினமானது நமக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன், அவர் ஒன்றை சொல்லுவாரானால் என்னால் செயல்படுத்த முடியும் என்று நம்பித்தான் சொல்லுகிறார். நான் செயல்படுத்த முடியாது என்னிடத்த ஒரு நாள் காட் நெவர் எக்ஸ்பெக்ட் மீ. கரங்க சொல்லுங்க, நான் செயல்படுத்த முடியாத ஒன்றை தேவன் ஒரு நாளும் என்னை எதிர்பார்க்கவே மாட்டார். நல்ல வாயை திறந்து சந்தோஷம் வாயை திறக்கணும். ஸோ என்னால் செய்ய முடியாத ஒன்றை நான் செய்யும்படி தேவன் ஒரு நாளும் என்னிடத்த எதிர்பார்க்க மாட்டார். இந்த பிள்ளைகிட்ட ஒரு 10 கிலோ அரிசி கொடுத்து சமைக்க சொன்ன சமைக்குமா? 1/2 கிலோ சமைக்கதே பெரிய பாடு. அது செஞ்சாலே அற்புதம். ஒரு தாய்க்கு தெரியாதா? தேவன் நல்லாவே தெரியும் என்னால் எது செய்ய முடியும் எது செய்ய முடியாது. ஆனால் அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை படிங்க சொல்லுங்க, ஆறுதல் செய்ய. என்னங்க வசனம்? ஆறுதல். இட் இஸ் நாட் மேபி மே நாட் பி, அப்படி இல்லை. முடிந்தால் அல்ல, உன்னால் முடியும், நீ செய்ய முடியும். தட்ஸ் வை ஐ கிவ் கம்ஃபர்ட்ஸ் இன் யுவர் லைஃப். எல்லா கரங்களையும் உயர்த்தி நீ சொல்லலாம். மேடையில் சொல்கிற ஈஸி பாஸ்டர், ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். இல்லை சொல்லுங்கள், நீர் எங்களுக்கு தந்த ஆறுதலாலே எங்களுக்கு அருளப்பட்ட. என்னங்க? எல்லாம் கை நீட்டி சொல்லுங்கள், எங்களுக்கு. ஹலோ, அவர் தராம எதையும் சொல்லலை, தந்து தான் சொல்கிறார். நீ மனுஷன் எப்படி, எப்போ நான் உன்னை உன்னை யார் ஆக்கியிருக்கிறேன்? மனுஷன் பிடிக்கிற ஆக்கியிருக்கிறேன். நீ மனுஷன் பிடிக்கலாம், உனக்கு ஒன்றை தந்து தான். அந்த வசனம் படிங்க, தேவனால் எங்களுக்கு. ஹலோ, தராம கேட்கல. என்னடி பார்க்குறீங்க, புரியுதா உங்ககிட்ட? எதனால் தமிழ் புரியுது? தராம நம்மகிட்ட எதுவுமே கேட்கல, அவர் தந்து தான் கேட்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ரட்சிப்பை தந்தார், மீட்பை தந்தார், இரக்கத்தை தந்தார், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தந்தார். இன்னும் ஒரே காரியம், ரெண்டு காரியம் சொல்ல முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:4 கவனிங்க, அதில் போட்டிருக்குது. அதாவது அதில் அகப்படுகிறவர்களுக்கு என்ன செய்யும்? 4:3 அகப்படுகிறவர்களுக்கு, வசனமே பார்க்குது, 2 கொரிந்தியர் அகப்படுகிறவர்களுக்கு முக்கியமான வார்த்தை விட்டுட்டீங்களே, நாங்கள் ஆறுதல் செய்ய. என்னங்க பாருங்க, ஒரு நம்ம சந்தோஷப்படணும். என்ன பாருங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஆறுதல் செய்தார், ஆனால் அவங்களுக்கு என்னை கொண்டு ஆறுதல் செய்கிறார். எவ்வளோ பெரிய ஆள் இல்லைதானே? தமிழே புரியல. எனக்கு அவர் ஆறுதல் செய்தார், என்னை கொண்டு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அதுக்காகத்தான் இந்த தேதி வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நேற்று மத்தியானம் திடீர்னு ஒரு 2 மணி இருக்கும், திடீர்னு இந்த கால்லாம் அப்படியே உடஞ்சா அப்படி இருக்கும், ஒரு சுக்குநூறான அப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு வேதனை, ஒரு பயங்கர ஒரு 1000 வாட் ஷாக் அடிச்சு அப்படி இருக்கும் உடம்பு, அது மாதிரி திடீர்னு மத்தியானம் ஒரே சத்தம். என் கூட யாருந்து தெரில, யாருந்தா? பிரபா இருந்தாரோ, வெளியே போயிட்டார். ஒரே சத்தம், ஏன்னா என்ன அறியாமல் ஒரு அலறல் சத்தம். ஐயோ ஐயோ, அப்படி பீஸ் பீஸாக எலும்பலாம். இது என்னென்னே ஒன்றும் புரியல. அது அது பேயா பிசாசா இல்லை ஃபிசிக்கல் என்ன தெரில. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு ஆறுதல் செய்தவர் என்னை கொண்டு மற்ற ஆறுதல் செய்யத்தான் என்னை இன்ன வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. இப்போ இன்னொரு கேள்வி, அது டைரக்டாக அவங்கள்ட்ட செய்யலாமா? அதை அவரை செஞ்சிடலாமே? இல்லை, அது உன் மூலமாய் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு கொடுக்குறாரு. சொல்லுங்கள், அது வந்து போறீங்க, அது தந்த அறிவு, நீ தந்த அனுபவம். எத்தனை பேர் புரியுது? ஒன்று விஷயம் சொல்லிட்டோமா, தூதர்களுக்கு தூதர்கள் ரட்சி பற்றி பேசவே முடியாது, ஏன்னா அவன் ரட்சிப்பே இல்லை. தூதர் ரட்சியை பற்றி பேச முடியாது, ஏன் அவங்க எந்த விடு எந்த திறப்பின் வாசகத்துக்கு போகிறதில்லை. போகிற தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அவங்களுக்கு இந்த அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனால் எனக்கு அதை விட மேலாக தெரியும். சொல்லுங்கள், 1, காட் தம் சொல்லுங்கள் எதிர்பார்ப்பு தெரியுமா? என்னை கொண்டு தேசத்தை ரட்சிப்பதற்கு தான் அதை எதிர்பார்க்குறார். அதுக்காக நீங்கள் ஒரு பெரிய ஒரு போகன்சியாகவோ ஒரு மிகப்பெரிய சுவிசைட் நோ ஒரு சமாரியாஸ்திரியாக இருக்கலாம், 1:1 ஒரு சின்ன ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், சின்ன பையனை சுவிசேஷம் சொல்லலாம். அதான் தேவன் எதிர்பார்ப்பு 2020. 2, சொல்லுங்க, ஆறுதல் இல்லாத கோடிக்கணக்கான மக்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்க,
என்னை சுற்றி இருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், அவங்க நல்லவங்க இல்லை. அவங்க நல்லவங்க, அவங்க யார்? என்னையே போட்டு கொடுக்குறவங்க. போட்டும் கொடுப்பாங்க, போட்டு எடுத்துருவாங்க. நான் அவளுக்கு ஆறுதலாயிரு. இது சாத்தியமில்லை, ஆனால் தேவன் சொன்னதுனாலே சாத்தியம். ஏனென்றால் எனக்கு ஆறுதல். இன்னொன்று சொல்ல போகிறேன், நான் இதை நிறுத்திவிட்டால் எனக்கு தரவு நின்று போகும். புரியலையோ? ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, அது நாள்தோறும் நடக்கிற ஒரு அனுபவம். ஸோ நான் அதை பண்ணலைன்னா அது எனக்கு நின்றுடும். இப்படி சொல்லட்டுமா? இப்போ ரெண்டு வாரம் நான் பிரசங்கம் பண்ணலனா மூணாம் வாரம் பிரசங்கமே வராது எனக்கு. தமிழே புரிய மாட்டேன். மூணாம் வாரம் சத்தியமாக பிரசங்கம் வராது. ஆதி ஆமலை வெளிப்படுத்த போயிடுவேன். அது 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 அதாவது இறைக்க இறைக்கத்தான் அது சுரக்கும். ரட்சிப்பை இறைங்க, ரட்சிப்பை நாள்தோறும் கொடுத்துனே இருப்பார். ரட்சிப்பின் பல பரிமாணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் சபை ஆராதனை, தொழுது கொள்ளுதல், பாட்டு, ஜபம், பிரசங்கம். அந்த பல பரிமாணம் இருக்கிறது. மூன்றாவதாக மூன்றாவதாக ஆதியாகம் 12:1 சீக்கிரம் படித்து முடிப்போம். ஆதியாம் ஆ என்றார். நீங்களே முடிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை, இன் இங்கிலீஷ் ஐ பிளஸ் யூ அண்ட் மேக் யூ பிளஸ்ஸிங். எனக்கு தமிழ் இப்படி தான் போடுறது. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை, இங்கிலீஷ் படிங்க மகன், இன் இங்கிலீஷ் பிளீஸ். ஏமே. இன்னொரு முறை எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை ஆசீர்வதித்தார், என்னை கொண்டு சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க. ஆமேன். கலகக்காரனுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், கத்திர பிள்ளைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. 12:1 ஆ ம் அவங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களா? விற்கிற ஆராய்க்காரன் கத்திர பிள்ளைகளா? ஹலோ. விற்கிற ஆராய்க்காரில் விக்கிரகத்தை செய்து விற்கிறவர்கள். அப்போ தேவன் சொல்கிறாரு, எனக்கு நீங்க அந்த விக்கிரகத்தை செய்து விற்கிறவனுக்கு உன் ஆசீர்வாதம் வைப்பேன். கரங்களை தட்டி ஆமின்னு சொல்லியிருக்கணும். ஐ பிளஸ் யூ. நான் சொல்கிற ஆசீர்வாதம் வந்து பணம் இல்லை. நோ, நாலு வார்த்தை பேசுறது, ஏதோ ஒரு ஆசீர்வாதம், அன்பான வார்த்தை பேசுறது, ஆலோசனை சொல்கிறது, ஒருத்தர் உதவி செய்கிறது, ஒருத்தர் வழி காட்டுறது, இது இங்கே போங்க, இங்கே நல்லாயிருக்கும், இங்கே செய்யுங்க, இது நல்லாயிருக்கும், இது சிறப்பாக இருக்கும், அந்த டாக்டர் நல்ல சிறப்பாக செய்வார், இது நல்ல, இது இங்கே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் பணத்தில் மட்டும் இல்லை. டு லீட் சம்ஒன், ஒருவரை எங்கே நடத்த வேண்டுமோ அங்கே நடத்துவது, ஒருவரை சரியான பாதையில் சொல்லுவது, அவங்க எண்ணங்களை மாற்றுவது, சுபாவங்களை மாற்றுவது, அவங்க கேரக்டரை மாற்றுவது. விளையாட்டு பெத்தா சொன்னாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படியே இருக்காதீங்க. புரியுதா? எங்க நிறைய பேர் காணுங்க, இப்படியே இருங்க, இப்படிலாம் இருக்காதீங்க, இப்படி இருக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, கடன் வரும் பிரச்சனை இல்லை, கஷ்டம் வரும் பிரச்சனை இல்லை, ஏழ்மை கொஞ்ச நாள் தான் மாறிடும். இதுவே மோட்டிவேட் பண்ணுறது, இது ஆசீர்வாதம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? மார்வாடி துட்டு தான் கொடுப்பான், மோட்டிவேட் பண்ண மாட்டான். தமிழே புரிய மாட்டேங்குது. மார்வாடிட்டு போனால் இருக்கிறத வாங்கிப்பான், ஆனால் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறோமே அது பெரிய ஆசீர்வாதம். படிக்க வைக்கிறதுக்கு நல்லா படிப்பாப்பா, உனக்கு நல்லா படிப்பு வரும், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா படிக்கலாம், இதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து போகிறது தான், இதெல்லாம் சின்ன சின்ன சலனங்கள், இப்படி தான். ஐயோ அப்படியா? ஆமாம், நீ படிக்க முடியாது அப்படி தான் சொல்லாதீங்க. தலைவலியா? ஸ்கேன் பண்ண முதல்ல, முதல்ல டெட்டால் போட்டு வாயை கழுவு. தலைவலினா ஸ்கேன் பண்ணு. எவ்வளோ? 6000 ரூபாவா? இந்த புண்ணிய வந்த மந்திரம் விட்டார் எடுத்து போய் வரணார் கட்சியில் வரல, அவன் 8000 வாங்கிட்டான். நான் 80 ரூபாவில் முடிச்சிடுவேன் அதெல்லாம். ரைட், அப்படிலாம் சொல்லாதீங்க யார்ட்டி பார்த்து. அடுத்தவங்களை அதாவது ஒருத்தரை உயர்த்தவனே உயர்த்த முடியுங்க, அழுத்தாதீங்க. சொல்லுங்கள், எல்லோரும் வருஷத்தை எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து படிப்போம், எல்லாம் சேர்ந்து படிங்க. ஆ, நான் உன்னை, நான் உன்னை, இது முடியுமா? ஹலோ. அடுத்த வேலை சோறு இல்லை, அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, அவன் தலை சாய்ப்பதற்கு ஒரு சின்ன கல், ஒரு கல் கூட இல்லை. அட்லீஸ்ட் யாக்கோவுக்கு ஒரு கல்லாக கிடைச்சது. தலை சாய்ப்பதற்கு இடமே இல்லாதவனை பெரிய ஜாதி ஆக்கணும்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதுதான் கர்த்தர்.
என்னால் சொல்ல முடியும், அவரால் செய்ய முடியும். இந்த வயதை சொல்லுங்க. என்னால் சொல்ல முடியும், அவரால். ஆமே, நம்புறீங்களா? என்னால் சொல்லத்தான் முடியும், ஆனால் அவர் யாரு? எல்லா காரணம் சொல்லுங்க. சொல்லதான் எனக்கு அறிவு இருக்குது. சொல்லுங்க, சொல்ல பலன் இருக்கிறது, செய்ய பலன் அவர்கிட்ட இருக்குது. எனக்கு சொல்ல பலன் இருக்கிறது அவருக்கு. இது முக்கியம். இந்த பலத்தை அவர் கட்டாய் நிறைவேற்றுவார். சொல்லும் பலன் இருந்தால் செய்யக்கூடிய பலனை அவர் தந்துடுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லும் பலன் இருந்தால் வாயத்தில் சொல்றதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் எழுந்திருப்போம். எல்லாம் எழுந்திருந்து நான் சொல்ற மாதிரி இப்போடுங்க. Seek to save others. அது போட்டிருக்காரு நினைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. அடுத்தவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் 2020 எனக்கு தேவன் தந்தார். மறந்துடக்கூடாது. நீர் பாராட்டின கிருபை. என்னங்க சத்தம்? எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்டேன். இன்னும் மாசானா ஒரு புது புடவை எடுக்கிறதுக்கு. என்னங்க இன்னும் இன்னும் புது புடவைகள் இல்லை? ஒன்று ஒன்று வீட்டை சுற்றி வரதெல்லாம் வாங்கி புரிய புரிய மாட்டேது. என்ன நான் எவன் கொடுக்குறான் ஆன்லைனில் அதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இல்லை. தேசத்தின் ரட்சிப்புக்காக. ஆமீன் சொல்லுங்க. I live what I preach. ரெண்டாவது, to comfort others. அடுத்தவர்களுக்கு யார் அவர்கள்? யார் அவர்கள்? என்னை நோகடித்தவர்கள், என்னை என்னுடைய பெயரை நாசமாக்கினவர்கள். புரியுது அவங்களுக்கு? அந்த அதிகாரம் இப்படி தான் ஆரம்பிக்குது. கொஞ்சம் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அந்த 1 கடைசி அதிகாரம் கடைசி வசனம். எஸ், இருபத்தி ரெண்டு கூட. இல்லை இல்லைம்மா, 22 அப்போ அங்கிருந்து எப்படிதான் இருந்தாங்க எல்லாருமே? அவங்க யார் தான் யார் தான் கேட்டேன். தமிழ் புரியலையோ? அன்புக்கு வராமல் போனால் அர்த்தம் என்னன்னா அங்கே யார் இருந்திருக்கிறா? அன்பு கூறாத மக்கள் இருந்திருக்கிறாங்க. தமிழே புரிய மாட்டாங்க. ஒரு கர்த்தா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இப்படி இப்படி கொடுங்க, இப்படி கொடுக்க சொல்லுங்க. சபிக்கப்பட்டவர் என்னங்க? ஹலோ, ரெண்டாவது குறிப்பு என்ன பாருங்க. எல்லாரும் சபிக்கப்பட்டவருக்கு எப்படி இருணி? என்ன இவர் அவரே சொல்லிட்டார் சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டார். அப்ப இங்க என்ன சொல்றாரு? தமிழ் எத்தனை பேர் புரிஞ்சுது? புரிஞ்சுதா? இஸ் நாட் அ குட் மேன். தமிழ் புரியலையே? அவன் யார் என்னடி பாக்குறீங்க? அவன் யார்? அவர்கள் சபிக்கப்பட்ட கலகம் சபிக்கப்பட்டவங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி இருணி? எத்தனை பேர் நான் சொல்ல விளங்குது? அவங்க அன்பு கூறாதவர்கள் தான். யார அன்பு கூறாத மக்களுக்கு எப்படி இரு? 6000 அவங்க விக்கிரத்தை கும்பிடுறவங்க. ஆனால் அவங்களுக்கு உன்னை நாசனம் வைக்க போகிறேன். உன்னை என்ன ஆக்குவேன்? யாருக்கு மத்தியில்? விக்கிரக ஆராதனை செய்கிற மக்கள் மத்தியில். புரியுது அவங்களுக்கு? உங்களுக்கு ஒன்று புரியணும், உங்களுக்கு ஒன்று புரியணும். இதே ஆபிரகாம் வாழ்க்கை சொதப்பிட்டா தேராக அவனை பீஸ் பீஸ் ஆகிட்டு இருப்பார். இதான தமிழ் புரியுது? ஆபிரகாம் வாழ்க்கை கீழே போயிருந்தா அந்த குடும்பமே என்ன ஆகிக்கிறோன்னு எனக்கு அப்போவே தெரியும். இது நடக்கும். அப்போவே தெரியும் நீ இப்படிலாம் நான் ஆகும். அப்படியே தெரியும் நீ கஷ்டப்படுவ. அப்படியே தெரியும் நீ பிச்சை எடுப்ப. என்ன புரியுது உங்களுக்கு? இதுதான் உலகம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மத்தியில் அவனை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி அவன் சந்ததியை ஆசீர்வாதமாக்கினார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லை சொல்லுங்க. கர்த்தரை ஆசீர்வதித்தது யாருக்கோ எந்த விதத்திலோ ஆசீர்வாதம் இருப்பதற்கு. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். பணத்தால் அல்ல, உங்கள் வருகையினால், உங்கள் வாழ்க்கையால், உங்கள் ஜபத்தால். புரியுதா உங்களுக்கு? உங்கள் உற்சாகத்தினால். தமிழ் புரியல?
நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும், நான் உங்களுக்கு வசனத்தில் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையினாலே நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமீன் சொல்லணுமா? நினச்சி நினச்சி அழணும். சப்போஸ் வரலண்ணா, இப்போ புண்ணியவதிப்பா, சந்தோஷம், என் கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார். சொல்லுங்க அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கலாம்? ஆமீன். புரிஞ்சா இன்னைக்கு உங்கள் ஜாஸ்மி, நீங்கள் அடுத்த வாரம் நாங்கள் போயிடும், ஆனால் அடிக்கடி யோசிப்பாங்க தெரியல, புரியல, ரைட். சொல்லுங்க அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக எல்லா கரங்களை உயர்த்தி 2020 அந்த வசந்தெல்லாம் போடுங்க. வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ், தேவன் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்பு. சொல்லுங்க அடுத்தவர்களுக்கு, அடுத்த ரட்சிப்புக்கு நான் பயனுள்ளவனாக இருக்கணும், அடுத்தவருடைய கம்ஃபர்ட்டர். நான் சொல்லுங்கள், இங்கிலீஷில் அழகாக போட்டுருது, சொல்லுங்கள், ஐ ஆம் ஏ கம்ஃபர்ட்டர். எனக்கே இல்லை பாஸ்டர், நானே நொந்து நூலாய் வந்துக்கிறேன். என்ன போய் என்ன சொல்கிறார் அவர், என்ன போய் என்ன சொல்கிறாரு, தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா? ஐ ஆம் ஏ கம்ஃபர்ட்டர்ன்ற இல்லை முகம் இப்படி சொல்கிறார்ல, யுவர் ஏ கம்ஃபர்ட்டர் இருக்குதா? யூ கேன் கம்ஃபர்ட் அதர்ஸ், யூ கேன் பி ஏ கம்ஃபர்ட்டர். நீ ஒரு தேற்றுறவாக இருக்க முடியும், என்ன தேற்றுறது ஆள் இல்லை, ஆனால் தேவன் சொன்னார்னா அதற்குரிய உபகரணங்களை தருவார். மூன்றாவது, நாலாவது சொல்லலை, என்னை மற்றவர்களுக்கு ஆமேன். ஏன் தெரியுமா, நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். நான் சொல்ல புரிதா, வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ், தமிழ் எல்லாம் சொல்லுங்கள், அடுத்த ரட்சிப்புக்காக, தமிழில் தமிழில் சொல்லுங்கள், அடுத்தவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கு, அடுத்தவர்களுக்கு ஆமேன். 2020 இதுதான் கத்தை எதிர்பார்க்குறார். உங்களுக்கு 1000 இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் மாற்றி கத்தர் உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறார். திரும்ப சொல்கிறேன், இதை செய்யாமல் உன்னை செய்யும் சொல்ல மாட்டார். தமிழ் புரியலையோ? நான் ரசிக்கப்படாமல் புரியுதா உங்களுக்கு? என்ன போய் ஒருத்தங்கிட்ட போய் மனுஷர் பிடிக்குன்னு சொல்ல மாட்டார். என்ன அவர் பிடிச்சா தான் நான் அடுத்து நான் மற்றவங்களை பிடிக்க முடியும். ஆமே, திருப்பி திரும்ப சொல்லுவோம், ஒருத்தர் ரசிக்கப்பட்டாங்க, என்ன என்ன அடையாளம்? அடுத்தவங்க ரட்சிப்பை பற்றி பாரம் இருக்கும், அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி நிறைய பேருக்கு பாரமே இல்லை. எவன் வந்தா என்ன, எவன் போனா என்ன, ரட்சிப்பே இல்லை அர்த்தம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அடுத்தவளுக்கு ஆறுதலாக இருப்பேன். அடுத்தவளுக்கு யாருக்கு, அந்த வருஷம் முந்தன படித்தோம், யாருக்கு யாருக்கு? ஆமே, முன்னாலே இந்த ஒன்று கொஞ்சம் 15 கடைசி வார்த்தையில் யாருக்கு? சபிக்கப்பட்டவங்களுக்கு. ஆமே, கத்ரா இயேசுக்கிறத்தில் அன்பு கூறாதவள் அவங்கெல்லாம். தமிழே புரியல, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நமக்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்தார்ல, நம்ம எவ்வளவோ அன்பு, அவர் அன்பு கூறல, வேத்த அன்பு கூறல, சபை அன்பு கூறல, வார்த்தை அன்பு கூறல, ஊழியனை அன்பு கூறவில்லை, அவருடைய சித்தத்தை அன்பு கூறவில்லை, ஸ்டில் காட் ஆஸ் எ கம்ஃபர்ட்ஸ். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றுமே இல்லாத புறப்பட்டவனை சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆஸ்வதிப்பேன் உன்னையே. ஆமீன், எல்லாம் சொல்லுங்க, 2020 அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லுங்க, சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். சத்தமாக சொல்லுங்க, எல்லா பிள்ளைகள்லாம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த சனியை வந்து பிறந்துச்சு பத்தியா, அவன் என் தள்ள கட்டு போயிட்டான், யார் மாமனார். சொல்லுங்க, என் புருஷனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். சத்தமாக சொல்லுங்க, என் மனைவிக்கு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ எல்லாம் ஒரு புருஷனு கேட்குற மாதிரி கூடாது. சொல்லுங்க, ஆசீர்வாதமாக இருப்பேன். பக்கத்தில் இருக்கிற எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தூங்கினா தட்டி எழுப்புவேன். தூங்கினா கொட்டா விட்டா விடாதி போய் சர்ச்சுன்னு சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? பைபிள் பார்க்கலன்னா பைபிள் காட்டுவேன், தெரியவே மாட்டேன். பாட்டு பாடுனா தட்டி பாட்டு பாடுன்னு சொல்லுவேன். ஆமீன். சில பிள்ளைகள் நல்லா கையை எடுத்து உயர்த்துறேன், சில கையை உயர்த்த மாட்டேன், ஏன்னா எனக்கு புரியல. ஃபிசிக்கல் ஏதோ ஃபிசிக்கல் ப்ராப்ளமா இல்லை முடக்குவாதமா? உடக்குவா தான் கையில் தூக்க முடியாது. 65 பாட்டிலாம், 70 பாட்டிலாம் தூக்குது, என்ன இல்லை, என்ன இல்லை? சொல்லுங்கள், தேவன் எதிர்பார்ப்பே தான். சொல்லுங்கள், ஆனாலும் நீர் என்மேல் பாராட்டின கிருபை அளவில்லாதது. என்னை நினைத்து இந்த ஜனங்களை சந்தையும், என்னை நினைத்து தேசத்தை மாற்றும்.